கரட அரசன் 18/11/2014 நாளிட்ட கடிதத்தில் ஏற்கனவே நிலுவையில் உள்ள இடைக்கால மனுவில் உச்சநீதிமன்றத்திற்கு தெரிவிக்காமல் இந்த திட்டத்தை நிறைவேற்றப் போவதில்லை என்று தமிழ்நாடு அரசுக்கு அன்றைய தினம் தெரிவித்துள்ளது. கர்நாடக அரசு தன்னிச்சையாக மேற்கொண்ட திட்டங்களை தடுத்து நிறுத்தம் போட்டு பொருட்டு மாண்பு அம்மாவர்களால் 5/12/2014 என்று தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று மாண்பு பாரத பிரதமர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த தீர்மானத்தின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கும்படி மாண்பு பாரத பிரதமர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அனுப்பிய கடிதத்தை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த 55 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாண்பு பாரத பிரதமர் அவர்களை 28/3/2015 என்று நேரில் சந்தித்து கடிதத்தை வழங்கினார்கள். அப்போது சம்பந்தப்பட்ட துறையிடம் தற்போதைய நிலை குறித்து அனைத்து விவரங்களையும் சேகரிக்க ஏற்கனவே அறிவுறுத்தி உள்ளதாகவும் இது குறித்து பரிசீலிப்பதாகவும் மாண்பு பிரதமர் அவர்கள் நாடாளுமன்றம் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாடு முதலமைச்சர் 25/4/2015 என்று மாண்பு பாரத பிரதமர்களை நேரில் சந்தித்து மேகதாது திட்டத்தினை கர்நாடக அரசு செயல்படுத்தக் கூடாது என கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்தும்படி கோரி விளக்கமான கடிதத்தும் அளித்தார். மாண்பு புரட்சித் தலைவர் அம்மாவர்கள் மாண்பு பாரத பிரதமர்களிடம் 7/8/2015 மற்றும் 14/6/2016 ஆகிய நாட்களில் நேரில் சந்தித்து மேகதாது திட்டத்தினை கர்நாடக அரசு செயல்படுத்துவதை அனுமதிக்க கூடாது என வலியுறுத்தப்பட்டது. மாண்பு புரட்சித் தலைவர் அம்மாவர்கள் மேகதாது அணை உட்பட காவிரி ஆற்றின் குறுக்கே கர்நாடக அரசு காவிரி நடுவர்மன்ற இறுதியானை மீறும் வகையிலும் தமிழ்நாடு அரசின் இசைவு பெறாமல் எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்த உத்தேசிக்குமானால் தமிழ்நாட்டின் உரிமையை நிலைநாட்ட சட்டப்பூர்வமான அனைத்து நடவடிக்கைகளும் தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளும் என 18/8/2016 என்று இம்மாமன்றத்தில் 110வது விதியின் கீழ் உறுதிபட தெரிவித்தார்கள். இதற்கிடையில் மாநில அரசுகள் தாக்கல் செய்த சிவில் வழக்குகள் விசாரணைக்கு உகந்ததா என்பது பற்றி உச்சநீதிமன்றத்தில் எல்லா மாநிலங்களும் மாநில அரசும் வாதிட்டன. 9/12/2016 என்று உச்சநீதிமன்றம் அளித்த ஆணையில் இம்மனுக்கள் உச்சநீதிமன்றத்தின் விசாரணைக்கு உகந்தவை என தீர்ப்பளிக்கப்பட்டது. அதன் பின்னர் ஜூலை 2017 முதல் செப்டம்பர் 2017 வரை இறுதிக்கட்ட வாதங்கள் உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றன. இதில் கர்நாடக அரசு 9 நாட்களும் கேரள அரசு 2 நாட்களும் தமிழ்நாடு அரசு 13 நாட்களும் புதுச்சேரி மற்றும் மத்திய அரசு தலா 1 நாட்களும் தங்கள் வாதங்களை நீதிமன்றத்தில் எடுத்துரைத்தன. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த உச்சநீதிமன்றம் 16/2/2018 என்று தனது தீர்ப்பினை வழங்கியது.